ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பரணி பகிர்வுகள். நீங்க நம்ம சேனலை முதல் முறையா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிள் எழுத்தி அதுல ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம செய்ய போறது சின்ன வயசுல நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே ஃபேவரட்டான பெட்டி கடைகள்ல கிடைக்கிற தேன் மிட்டாய் தான். இதை வீட்டுல இருக்கிற பொருட்களை வச்சு எப்படி நாமளே இந்த அளவுக்கு டேஸ்டா செய்யலாம்னு பாக்கலாம். ஒரு பாத்திரத்துல ஒரு கப் அளவு அரிசி, கால் கப் அளவு தோல் நீக்கின உருட்டு உளுந்து எடுத்து அதை ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இப்ப அதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்தி தண்ணி அதிகம் சேர்க்காம கொஞ்சம் கெட்டியா மாவு பதத்துக்கு அரைச்சு எடுத்துக்கோங்க. மாவு ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு அதுல 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம சின்ன வயசுல பெட்டி கடைகள்ல வாங்கி சாப்பிட்ட மாதிரி நல்ல சிகப்பு கலர்ல தேன் மிட்டாய் செய்யறதுக்காக நான் கேசரி பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்ப எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டீங்கன்னா தேன் மிட்டாய் செய்யறதுக்கு மாவு தயாராயிடுச்சு. அடுத்து நாம சர்க்கரை பாகு செஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்துல 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிட்டு அதுல 1/4 கப்ல இருந்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இந்த தேன் மிட்டாய்க்கு செய்யற சர்க்கரை பாகு கம்பி பதம் வரணும்னு அவசியம் இல்ல. நீங்க தொட்டு பார்க்கும் போது பிசுபிசுப்பு தன்மை இருந்தா போதும். கம்பி பதம் அதிகம் வந்துடுச்சுன்னா சர்க்கரை பாகு தேன் மிட்டாயில இறங்காது. இப்போ இந்த சர்க்கரை பாகு கெட்டியாகாம இருக்கிறதுக்காக இதுல ஒரு 2-3 சொட்டு எலுமிச்சை சாறு நான் சேர்த்துக்கிறேன். சர்க்கரை பாகு ரெடி ஆயிருச்சு, மாவும் தயாரா இருக்கு. இப்ப எண்ணெய் சூடான உடனே அடுப்ப மிதமான சூட்ல வச்சுக்கிட்டு சின்ன சின்ன உருண்டைகளா எடுத்து எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க. சின்ன சின்னதா பந்த சைஸ் மாதிரி சின்ன சின்ன பால் மாதிரியே போட்டு எடுத்துக்கோங்க. பெருசா போட்டீங்கன்னா அது ரொம்ப பெரிய சைஸா நல்லா உப்பி வந்துடும். அதனால சின்ன சின்ன உருண்டைகளா எடுத்து உள்ள போட்டுக்கோங்க. அடுப்ப மிதமான சூட்லயே வச்சுக்கலாம். அடுப்பு அதிகமா இருந்துச்சுன்னா சீக்கிரமே வெளியெல்லாம் கரிஞ்சிரும், ஆனா உள்ள மாவு மாதிரி அப்படியே இருக்கும். இப்ப எல்லாம் ரெடி ஆகி இந்த மாதிரி மேல மிதந்து வந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். நம்ம தயார் பண்ணி வச்சிருக்கிற சர்க்கரை பாகுல நம்ம பொறிச்சு எடுத்த தேன் மிட்டாய் எல்லாம் உள்ள சேர்த்து எல்லா இடத்துலயும் சர்க்கரை பாகு படுற மாதிரி நல்ல ஒரு முறை கலந்து விட்டுடுங்க. ஒரு 10-15 நிமிஷம் போல நல்ல சர்க்கரை பாகுல நம்ம எடுத்து போட்ட தேன் மிட்டாயெல்லாம் ஊறினதுக்கு அப்புறம் அதை ஒரு பிளேட்ல எடுத்து வச்சு மேல இருக்கிற அந்த ஈரப்பதம் காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பாட்டில போட்டு மூடி வச்சுக்கிட்டீங்கன்னா கடையில கிடைக்கிற மாதிரி சூப்பரான தேன் மிட்டாய் ரெடி பண்ணியாச்சு. கடையில வாங்குற மாதிரி உள்ள அழகா தேன் எல்லாம் இறங்கி நம்மளோட தேன் மிட்டாய் சூப்பரான டேஸ்ட்ல ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.